ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது குறித்து அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என்று ஓபிஎஸ் கொளுத்தி போட்ட நெருப்பு அதிமுகவில் தற்போது பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது. இது குறித்து தொடர்ந்து பல அதிரடி தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இது குறித்து அவசரமாக தனது ஆதரவாளர்களை அழைத்து சேலத்தில் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார் எடப்பாடி. ஓபிஎஸின் இந்த கருத்தை எதிர்த்து தெரிவித்து ஆதரவு தெரிவித்து இரண்டு தரப்பு நிற்கிறார்கள் நிர்வாகிகள். இது இரட்டை தலைமைக்கும் இன்னும் விரிசலை ஏற்படுத்தி வருகிறது. சசிகலா விவகாரத்தில் ஓபிஎஸ் தரப்பு அனுசரித்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஓபிஎஸ்க்கு அழுத்தம் என்ன என்று கட்சி வட்டாரத்தில் பேசக்கூடிய தகவல் என்னென்றால், தேர்தல் நேரத்தின் போது சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் சேர்த்திருக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தினர். குறிப்பாக பாஜகவும் வலியுறுத்தியது. ஆனால் பாஜக அதிமுகவில் இருந்ததால் தான் தேர்தலில் தோற்று போனோம் என்றும் ஒரு தரப்பு கூறி வந்தது. ஆனால் ஓபிஎஸின் இந்த கருத்தை எடப்பாடி ஆகியோர் வந்து அதாவது கேட்கவே இல்லை, காது கொடுத்து கேட்கவே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க தகவலாக பார்க்கப்படுது. இதனால தான் தேர்தலையும் தோத்து போனாங்க. இதனால தான் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமைக்குள்ளார பெரிய பிரச்சனையே வந்துச்சு, தோல்வியும் சந்திச்சாங்க. ஒருவேளை இணைந்து செயல்பட்டிருந்தா வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பாஜக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தா வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலவங்க பேசினாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியை தவிர மற்ற எல்லாத்துடைய மனநிலையும் அதுதான். அதாவது டிடிவி தினகரன், சசிகலாவை இணைத்திருக்கணும், பாஜகவை கூட்டணியில் வெளியாகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் தற்போது இருக்கக்கூடிய அனைவருடைய மனநிலையாக இருக்கு. அதே நேரத்தில் வரும் டிசம்பரில் அதிமுக பொதுக்குழுவை கூட்டி உட்கட்சி தேர்தலை நடத்த வேண்டும், இதற்கான அறிவிப்பை நவம்பரில் வெளியிட வேண்டும், அவைத்தலைவர் தான் பொதுக்குழுவை அறிவிப்பை வெளியிட வேண்டும், அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் மறைவால் அதிமுகவில் புதிய அவைத்தலைவரை நியமிக்க வேண்டும் நிலை ஏற்பட்டிருக்கு. அதிமுக அவைத்தலைவராக முன்னாள் எம்எல்ஏ ஜே டி சி பிரபாகரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு வலியுறுத்துறாங்க. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை அவைத்தலைவராக நியமிக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி தரப்பு வலியுறுத்தி கொண்டிருக்காங்க. இரட்டை தலைமைக்கு முடிவு கட்ட பொதுச் செயலாளர் பதவியை பிடித்து ஒற்றை தலைமையில் கட்சியை வழிநடத்த எடப்பாடி மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால பொதுச் செயலாளர் பதவியை பிடிக்க எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அதாவது ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது தொடர்பாக அவர் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களுடன் பெரிய ஒரு அதாவது ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கார் அப்படிங்கிற தகவல் ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே வேளையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த இரட்டை தலைமை தொடரட்டும், பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று முடிவில் ஓபிஎஸ் அவர் வந்து ரொம்ப கலாராக இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சசிகலாவுக்கு ஆதரவும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்ற முயற்சிக்கு வரக்கூடிய தகவல் தெரிய வரவே ஓபிஎஸ் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்குண்டான எல்லா வேலையிலையும் அதிரடியாக இறங்கிட்டார். அதுக்குண்டான அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு. அதனால் எப்படியாவது ஓபிஎஸ்ஐ கட்சியினுடைய அதாவது கொள்கைக்கு மாற்றமாக பேசினார் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி ஓபிஎஸ்ஐ தடாலடியாக அதிமுக விட்டு தூக்கணுங்கிற முடிவில் எடப்பாடி தற்போது தீவிரமாக இருப்பதாக சொல்லப்படுது. இதனால் அதிமுக வட்டாரம் பெரும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்ச சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.